அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், 2014 திமுக தோற்றபோது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் தனக்கு தானே தண்டனை கொடுத்துக் கொள்ளவில்லை என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவில் இன்றும் எங்கள் ஸ்லீப்பர் செல்கள் உள்ளனர் என்றும் அவர்கள் தேவையான நேரத்தில் தேவையான தகவல்களை தருவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் அதிமுக வருங்காலத்தில் நெல்லிக்காய் மூட்டை போல சிதற போகிறது எனவும் விமர்சித்து பேசினார். இதனை பார்த்து பயந்துகிட்டு திமுக வந்து எதுவும் பண்ணி அந்த படம் வெளியிடல. ரெண்டாவது ரெஜெயின்ட் நிறுவனம் வாங்கல அந்த படம். சினிமா தொழில என்னன்னு தெரியல. நமக்கு ஒரு காரணம் தெரியாம நம்மளா ஒரு குற்றச்சாட்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாக்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீராபுரம் ஊராட்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கியமைக்காக கிராம மக்கள் சார்பில் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து சிறப்பு தீர்மானமும் மேலும் 29 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அப்போது பொதுமக்களின் கோரிக்கையை பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எந்தெந்த பட்டாலாம் வழங்கியவர்களுக்கு எந்த அடங்கல் ஏற்றலையோ அதெல்லாம் ஏற்றி தர வேண்டும் என்று நம்முடைய முதல்வரும் அதிகாரி உத்தரவிட்டு இப்போது அந்த பணிகள் வேகமாக நடைபெறுகிறது. இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த உரியவர்களுக்கு அந்த அடங்களில் அது ஏற்றப்பட்டு உங்களுக்கு பட்டா கிடைக்கும் என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த ஆதித்யா லோஷினி தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் லோஷினி சம்பவ இடத்திலேயே மூளை சிதறி உயிரிழந்தார். மேலும் கால் உடைந்த நிலையில் இருந்த ஆதித்யாவை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு காவல்துறையினர் மற்றும் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக ஊத்தங்கரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சாம்பல்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சாத்துக்குடல் கீழ்பாதி கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகன் பிரவீன்குமார். இவர் விருதாச்சலம் கவுஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு கணிதம் படித்து வருகிறார். இந்த நிலையில் இருவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகன் சின்னமுத்து என்பவருக்கும் ஏரியில் மீன் பிடிப்பது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சின்னமுத்து கத்தியால் பிரவீன்குமாரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் கல்லூரி மாணவனை கத்தியால் குத்திய சின்னமுத்துவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுந்தரப்பள்ளி ஊராட்சியில் 9 வார்டு உள்ளன. இதில் 5-7 வார்டுகளில் 500 மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதிகள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் ஊராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கிராம சபை கூட்டத்தில் மக்கள் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர். அப்போது ஐக்கிய ஜனநாயக கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 சிறுவன் மதன் என்பவருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிதம்பரம் அருகே உள்ள லால்புரம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கிராமத்தில் பெண்களுக்கு உரிமைத் தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமத்தின் பொருளாதாரம் உயரும் என தெரிவித்தார். மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியை முதல்வர்கள் இப்போ ஒரு காணொளி மூலமாக அவர் உரையாற்றி இருக்கிறார்கள். இது கிராமத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை அவர் தெளிவாக கூறுகிறார். நாகை அவுரி திடலில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. கர்நாடக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்று எதிர்ப்பை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய OS மணியன், மத்திய அரசு தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு மலுப்பியும் தடுமாறியபடியும் பதிலளித்தார். மேலும் உச்சநீதிமன்ற ஆணையை அவமதித்து தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசிற்கு எதிராக தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கிட்டத்தட்ட
நிலத்தடி நீர் அதன் மூலம் காப்பாற்றப்பட்ட குருவை தவிர கிட்டத்தட்ட 80% குருவை அழிந்து போய்விட்டது. திருநெல்வேலி மாவட்டம் வேலவர் காலனியை சேர்ந்தவர்கள் முருகப்பெருமாள் ஜெயரவிட்டா மேரி தம்பதியினர். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவர் வேளாங்கண்ணி சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது அவரது வீட்டின் பூட்டை உடைத்து திருடு போனது தெரிய வந்தது. இதையடுத்து முருகப்பெருமாள் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்களையும் வரவழைத்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் 35 சவரன் நகைகள், 6 லட்சம் ரொக்க பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை தச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய பெண் ஜபக்கூடத்திற்கு பிரார்த்தனைக்காக வந்துள்ளார். இந்நிலையில் அப்பெண்ணுக்கு பாதிரியார் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் மனமுடைந்து பெண் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தச்சநல்லூர் போலீசார் பாதிரியாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் வெண்ணமலையைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் காரில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கார் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதையடுத்து காரில் இருந்தவர்கள் உடனடியாக இறங்கியதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை முழுவதுமாக அணைத்தனர். இதில் காரின் முன்பகுதி முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இதனால் கரூர் திருச்சி சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. சுதந்திர போராட்ட வீரரும் நாட்டின் 2வது குடியரசுத் தலைவருமான லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லி விஜயகாட்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரியின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் லால் பகதூர் சாஸ்திரியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். மத்தியப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் சுமார் ₹26,000 கோடி மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதன்படி ராஜஸ்தானில் ₹7,000 கோடி மற்றும் மத்திய பிரதேசத்தில் ₹19 கோடி மதிப்புள்ள திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். கோட்டூர்புரத்தில் இஸ்ரோவின் தமிழ்நாட்டு விஞ்ஞானிகளுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இஸ்ரோ விண்வெளி திட்டங்களில் முத்திரை பதித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை வழங்கப்படும் என்றும், 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் படிக்கும் 9 மாணவர்களுக்கு சாதனை விஞ்ஞானி என்ற பெயரில் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் தமிழக விஞ்ஞானிகள் 9 பேரில் 6 பேர் அரசு பள்ளியில் படித்தவர்கள் என பெருமிதத்துடன் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநில சட்டசபையின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைகிறது. எனவே இந்த மாநிலத்துக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் கமிஷன் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பணிகளை தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் மற்றும் தேர்தல் கமிஷனர்கள் அனூப் சந்திர பாண்டே, அருண் கோயல் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வுப் பணிகளை முடித்த பின் நேற்று தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாநிலம் முழுவதும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடப்பதை தேர்தல் கமிஷன் உறுதி செய்யும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 75% மேல் வாக்குப்பதிவு நடக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். மாநிலம் திருவாங்கூர் அரசு பள்ளியில் பயின்று வரும் 7வகுப்பு மாணவர்கள் பேனா பென்சில்களை கொண்டு பெஞ்சில் தாளம் போட்டு தங்களது கலை திறமையை வெளிப்படுத்தினர். இதனை அவ்வழியாக வந்த ஆசிரியர் ஒருவர் தனது போனில் பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். இந்நிலையில் திறமையை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு தனது முகநூல் பக்கத்தில் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி பாராட்டு தெரிவித்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. சென்னையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது இந்தியா ஒற்றுமைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மாநிலங்களுக்கிடையே இன கலவரத்தை உருவாக்க சீமான் முயற்சிப்பதாக பேசிய அவர், இது ஒரு நல்ல அரசியலே கிடையாது என தெரிவித்தார். இதன்பின் காவிரி விவகாரம் தொடர்பாக பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் பிரச்சனையை உருவாக்குவது பாஜகவினர்தான் என கடுமையாக சாடினார். ஆந்திர மாநிலம் முழுவதும் 60 மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி திருப்பதி, கடப்பா, அனந்தபூர், குண்டூர், நெல்லூர் உள்ளிட்ட பல இடங்களில் நக்சலுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் வழக்கறிஞர்கள், புரட்சி எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பலர் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. இதனால் ஆந்திரா முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் அரசு மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொள்ளாச்சி பகுதியில் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்வதற்காக திருவள்ளூர் திடல் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் மது பாட்டில்களை வாங்கி ஒரு கும்பல் கொண்டு செல்வதாக மேற்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக வந்த ஆட்டோவை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் அட்டை பெட்டிகளில் மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 510 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த தேத்தாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் தனது விவசாய நிலத்திலிருந்து வீடு திரும்பிய போது விஷ கதண்டுகள் கடித்துள்ளது. இதில் வழி தாங்க முடியாமல் ரமேஷ் கூச்சலிட்டதால் அவரது மனைவி மற்றும் அக்கம் பக்கத்தினர் ரமேஷை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஸ்ரீமுஷ்ணம் தீயணைப்பு துறையினர் 4 கதண்டு கூடுகளை தீயிட்டு அழித்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சேலாஸ் பகுதியில் கேரளாவிலிருந்து ரப்பர் விறகு ஏற்றி வந்த லாரி சுங்கம் பகுதியில் எதிரே வந்த ஜெயக்குமார் என்பவரது கார் மீது விறகு கட்டு அவிழ்ந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். இந்நிலையில் சமவெளி பகுதிகளிலிருந்து அதிக பாரம் ஏற்றி வரும் லாரிகளை எல்லை சோதனை சாவடிகளில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கண்காணித்து அபராதம் விதித்தால் மட்டுமே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் அதிக பாரங்களை ஏற்றி வரும் லாரிகளை கண்காணித்து அபராதம் விதிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.